வணக்கம். ஏப்ரல் 23, 2016 சித்திரை மாதம் 10ஆம் நாளில் நற்றினையின் 336வது செய்தி சேவையுடன் அறிமுகம் சசிகுமார். தமிழக செய்திகள். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிர்வாக இயக்குநர் குமரகுருபரன் தலைமை தேர்தல் ஆணைய உத்தரவின் பேரில் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். மது ஒழுக்கை நடைமுறைப்படுத்தும் விஷயத்தில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்தான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. முகநூல் பக்கங்களில் கட்சி சின்னங்கள், வேட்பாளர்களின் புகைப்படங்களுடன் வாக்குகள் கேட்டு விளம்பரங்கள் பளிச்சிடுகின்றன. சென்னை கிண்டியை அடுத்த கத்திப்பாராவில் உள்ள மேம்பாலத்தில் ஓடிக்கொண்டிருந்த காரில் திடீரென தீ விபத்து நேரிட்டது. எனினும் காரில் இருந்த 5 பெண்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் மலையிலிருந்து மதுரை வந்த கள்ளழகர் நேற்று காலை பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கான வைகை ஆற்றில் இறங்கினார். கட்டாய மத மாற்ற தடை சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பாஜக தொலைநோக்கு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்கள் தேர்தல் பணிகள் தொடர்பாக 3 பயிற்சி கூட்டங்களிலும் பங்கேற்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சித்ரா பௌர்ணமி திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை காலை முதல் வெள்ளிக்கிழமை காலை வரை சுமார் 13 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்து ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டனர். இந்திய செய்திகள். உத்தரகாண்டில் அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை அம்மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செய்து அளித்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மகாராஷ்டிர மாநிலம் வரலாறு காணாத தண்ணீர் தட்டுப்பாடு வறட்சி நிலையை எதிர்கொண்டு வருவதையடுத்து அகமத் நகர் மாவட்ட குக்கடி கால்வாய் திட்டப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொளுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பல மாவட்டங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் எல்லோரும் சமமே, அவர்களிடம் வேறுபாடு இல்லை என சீனாவிடம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையிலும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க தெலங்கானா அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இந்தியாவில் சிலிண்டர் மானியத்தை விட்டுக் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலான பட்டியலில் தமிழகம் 5வது இடத்தில் உள்ளது. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனைகளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்டதாக இதுவரை ரூபாய் 69 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் வறட்சி பாதிப்புக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தொழிற்சாலைகள் மறுசுழற்சி நீரை பயன்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் 2 இந்து அமைப்புகள் சார்பிலும் வியாழக்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் விருப்பத்துக்கிணங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒன்றிணைய விரும்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் செலவுக்காக கோடிக்கணக்கில் நிதி திரட்டி வருகின்றனர். பிரிட்டிஷ் ராணி 2ஆம் எலிசபெத் நேற்று தனது 90வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளுக்கு எதிராக இதுவரை பயன்படுத்தப்பட்டு வந்த B-1 ரக குண்டுவீச்சு விமானங்களுக்கு பதிலாக B-52 ரக குண்டுவீச்சு விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக இந்தியா தனது தரப்பு சாட்சியங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பாத வரை இந்த வழக்கு முடிவுக்கு வராது என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஊழலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து 11 பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து ஐரோப்பியா நோக்கி சென்று கொண்டிருந்த அகதிகள் படகு மத்திய தரைக்கடல் பகுதியில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 500 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. குறைந்த விலையில் இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பால் தயாரிக்கப்படும் ராக்கெட்டுகளை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அந்நாட்டில் விண்வெளித்துறைக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வழங்கும் தனியார் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் 2786 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 44 ரூபாய். இந்தியாவில் ஆண்டுக்கு 18.5 லட்சம் டன் மின்னணு கழிவுகள் உருவாகிறது என்று அசோசம் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலகின் செல்வாக்கு மிக்கவர்களின் பட்டியலை டைம் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 7 இந்தியர்கள் உள்ளனர். ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன், டென்னிஸ் வீரர் சானியா மிர்சா, நடிகை பிரியங்கா சோப்ரா, கூகுள் CEO சுந்தர் பிச்சை, சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுனிதா நரேன் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் சச்சின் பன்சால் மற்றும் பின்னி பன்சால் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பணிபுரிவதற்கு சிறந்த நிறுவனங்கள் பட்டியலில் கூகுள் முதலிடத்தை பிடித்துள்ளது.
தனியார் வங்கியான இந்தஸ் இந்து வங்கியின் மார்ச் காலாண்டு நிகர லாபம் 25.25% உயர்ந்து 620 கோடி ரூபாயாக இருக்கிறது. நடப்பாண்டில் பொதுப்பங்கு வெளியீடு மூலம் 30,000 கோடி ரூபாய் திரட்டப்படும் என்று எர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் கணித்திருக்கிறது. பிஎஸ்என்எல் நிறுவனம் 50 ரூபாய்க்கு 20 GB 3G டேட்டா வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கி நுகர்வோர் குறைதீர்ப்பு முறைகளை சிறப்பாக செயல்படுத்த ரிசர்வ் வங்கி தீவிரம் காட்டுவதாக உர்ஜித் பட்டேல் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ராஜ்கோட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் லயன்ஸ் அதிரடி நியூசிலாந்து வீரரான பிரிண்டன் மெக்கல்லத்தை வங்கதேச இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரஹ்மான் ஆட்டிப்படைத்தார். ஜெர்மனியின் ஸ்டட்கர்ட் நகரில் நடைபெறும் போர்ஷே கிராண்ட் பிரி மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் விளையாட இந்தியாவின் சானியா மிர்சா சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி தகுதி பெற்றுள்ளது. பார்சிலோனா அணி சுவாரஸின் கோல் மழையால் டிபோர்டிவோ அணியை 8-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பை வெல்லும் வாய்ப்பை அதிகரித்தது. திரைச்செய்திகள். டார்லிங் 2 மூலம் இன்னொரு இளம் ஹீரோ என்ட்ரி ஆகியிருக்கிறார் தமிழ் சினிமாவுக்கு. அவர் ரமேஷ் ராஜா. எத்தனையோ பேய்களை பார்த்த தமிழ் சினிமாவுக்கு ஹலோ நான் பேய் பேசுறேன் படம் மூலம் செல்போனில் பேயை கொண்டு வந்தவர் எஸ் பாஸ்கர். ஒரு சாதாரண மனுஷனை பற்றிய கதைக்கு நல்ல டைட்டில் தேடினா மனிதன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதை தோண்டி யோசிக்க முடியலை. அந்த அளவுக்கு கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதனால முறைப்படி பர்மிஷன் வாங்கி அதையே படத்துக்கு டைட்டில வச்சிட்டோம் என்கிறார் இயக்குனர் அகமது. தாரை தப்பட்டை படத்துக்கு பிறகு சசிகுமார் நடிப்பில் வெளியாகும் படம் என்பதாலும் ட்ரெய்லர் தந்த எதிர்பார்ப்பும் வெற்றிவேல் படத்தை பார்க்க தூண்டின. நடிகர் சங்கத்தை விட்டு விலக வேண்டாம், உன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிம்புவுக்கு டி ராஜேந்தர் அறிவுரை செய்துள்ளார். இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.